அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் குரூம் நம பராய கோப்திரே நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு புது டாபிக், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு எப்படி பூஜை பண்ணலாம், இந்த சதுர்த்தியை வந்து எப்படி ஸ்பெஷலாக கொண்டாடலாம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து எந்தெந்த ராசி எந்தெந்த விநாயகரை வணங்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும் கேட்குறதுக்கு. முதல்ல மேஷம். மேஷம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து வீரமானவர்கள், செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், மனோதிகரியும் ரொம்ப அதிகங்க இவங்களுக்கு. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா வீரகணபதி. வீரகணபதியை வணங்குவதனால் இவர்களுடைய தொழிலில் மிகுந்த வெற்றி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சித்தி கணபதி, இவங்க ஒரு 9 வாரம் அந்த கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வராங்க அப்படின்னா விநாயகர்கிட்ட கண்ணீர் மல்கி கசிந்துருகி, எல்லா ராசிக்காரர்களும் கண்ணீர் மல்கி கசிந்துருகி வேண்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்து ரிஷபம். ரிஷபம் ஒரு சிறந்த ஒரு இதுங்க ராசி. சுக்கிரனுடைய ஆதிக்கம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற ஆதிக்கம் யாருன்னா ரிஷபம். இவங்க வந்து எந்த விநாயகரை கும்பிடலாம் அப்படின்னா ஸ்ரீ வித்யா கணபதி அப்படி கும்பிடும்போது எல்லோ ட்ரெஸ், மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ப்ரே பண்ணும்போது ராஜராஜேஸ்வரி யோகம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மிதுனம். மிதுன ராசி புதனுடைய பரிபூர்ண ஆதிக்கம் பெற்றவர்கள். மிதுன ராசி இவங்க எப்படின்னா இவர்களுடைய திறமை வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக திறமைசாலிகள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து இவங்க பக்கம் எப்பயுமே இருக்கும். அது இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா மறைமுக எதிர்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை சமாளிக்கணும், அதை சமாளித்து ஜெயிச்சு இவங்க வரலாம் அப்படின்னா இவர்கள் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் லக்ஷ்மி கணபதி. சகல செல்வங்களும் வருங்க, அது வந்து மிதுன ராசிக்கு சிறப்பான விநாயகர். அடுத்து கடகம். கடகம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சிறப்பான ஆதிக்கம் பெற்றவர்கள். எப்படி சந்திரன் வந்து மிகுந்த அழகானவர்களோ அதே போல இவர்கள் அழகானவர்கள், பல கலைகளுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். அதாவது இந்த 63 கலைகளையும் வந்து யார் வந்து கற்றுக்கிட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாச்சும் வந்து கற்றுக்கிட்டவங்க பார்த்தா இந்த கடகராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கற்பனை திறன் ரொம்ப அதிகம் இவங்களுக்கு. அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். ஹேரம்ப கணபதி வணங்கும் பொழுது கவலை எல்லாம் ஓடி போயிடும், சந்தோஷம் நிச்சயமாக வரும். அதற்கடுத்து சிம்மம். சிம்மம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள், அதாவது எல்லா கோள்களும் சுற்றி வரக்கூடிய ஒரு கோள் யாருன்னா சூரியன். இந்த சூரியன் என்னென்னா தலைமை பண்பு உடையவர், அதாவது அது லக்னமாகட்டும் இல்லை வந்து ராசியாகட்டும் தலைமை பண்பு உடையவர்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கை சான்ஸே இல்லைங்க, அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இவர்கள் வணங்க வேண்டிய விநாயகர் விஜய கணபதி, வெற்றி கொடுப்பாருங்க. 9 வாரம் சண்டே அன்னைக்கு சூரிய ஓரையில் விநாயகர் ஆலயம் சென்று விஜய கணபதியை வணங்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிட்டும். அடுத்தது கன்னி. ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ராசி அப்படின்னா கன்னி ராசி. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் மோகன கணபதி. மோகன கணபதி எப்படி வணங்கலான்னா வளர்பிறையில் வரும் சதுர்த்தி நாளில் இந்த மோகன கணபதியை வணங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற கருத்து அந்த வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். அதற்கடுத்து துலாம்.
துலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற ஒரு சிறந்த ராசிங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கும் சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த சுக்கிரன் வந்து இந்த துலாம் எப்படி கொண்டு வர்றாருன்னா லட்சியவாதிகளாக கொண்டு வருவார். இது லக்னமாக இருக்கட்டும் இல்லை ராசியாக இருக்கட்டும், லட்சியவாதிகளாக உருவாக்குவார். இவங்க எல்லா மண்டேவும் பஞ்சமுக கணபதியை வணங்கும் பட்சத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க. அதற்கடுத்து விருட்சகம். விருட்சகம் செவ்வாயின் உச்சம் பெற்ற ஒரு ராசி. இவர்களும் பார்த்தா வீரத்தில் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. குறிப்பாக இவங்க வந்து உற்சாகமானவர்கள், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசினா விருட்சக ராசி. சட்டுன்னு கோபம் வர ஒரு இவங்களுக்கு இவங்க இதெல்லாம் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போனோன்னா இவர்கள் வணங்க வேண்டிய ஒரு விநாயகர் சக்தி கணபதி. எண்ணற்ற சக்திகள் இவரை வணங்கும் பட்சத்தில் அனைத்தும் இவர்கள் வசம் ஓடி வரும். அதற்கடுத்து தனுசு. தனுசு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அருகாமையில் தனுசுல போய் குரு உட்கார்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குருவின் ஆட்சி பெற்ற ஒரு ராசினா வந்து தனுசு. நேர்மையானவருங்க இவங்க எல்லாருமே வந்து நேர்மையானவர்கள். தனுசு ராசிக்காரர்களோ இல்லை தனுசு லக்னம் பெற்றவர்களோ இவங்க இதை கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போனோம். ஏன்னா நேர்மையானவர்கள்லாம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன சங்கடங்கள் வரும்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா சங்கடகர கணபதியை தொழும் பட்சத்தில் அனைத்து பாதிப்புகளிலிருந்தும் இவர்கள் விடுதலை பெறுவார்கள். அதற்கடுத்து மகரம். மகரம் சனியின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இவர்களுக்கு ஆசையும் எண்ணமும் நிறைவேற வணங்க வேண்டிய கணபதி யோக கணபதி. யோக கணபதியை வணங்க யோகங்கள் சத்தியமாக தேடி வரும் மகர ராசிக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விநாயகர் யாருன்னா பிள்ளையார்பட்டியை சேர்ந்த கற்பக விநாயகர். வணங்கும் பொழுது அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வரும். அதற்கடுத்து கும்பராசி. கும்பராசியும் பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இவங்க என்னென்னா புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. டே பை டே ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த கும்பராசிக்காரர்களோ இல்லை கும்ப லக்னக்காரர்களோ. இவர்கள் அருகம்புள்ளால் சக்தி கணபதியை வணங்கும் பொழுது அளப்பரிய மகிழ்ச்சி கிடைக்குங்க. இவங்களுக்கு மனது வந்து அவ்வளோ ஒரு அளப்பரிய மகிழ்ச்சியில் இருப்பாங்க. சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அவங்க. அதற்கடுத்து மீனம். குருவின் உச்சம் பெற்ற அடுத்த ராசி யாருன்னா மீனம். ஒரு பவர்ஃபுல்லான வந்து ராசி. வெற்றி பெற்றே தீருவாங்க இவங்க மீன ராசிலாம். அப்படி இவங்க வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் கணபதி, பால கணபதி. குறிப்பாக அரச மரத்தடியில் இருக்கும் கணபதியை வணங்கும் பட்சத்தில் சகல ஐஸ்வர்யமும் இவர்களுக்கு நிச்சயமாக கிட்டும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நாளையிலிருந்து கூட நீங்கள் அனைவரும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி பாருங்கள். நிச்சயமாக அனைவருக்கும் வெற்றி கிட்டும். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்புக்கு நாம் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.